குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்களே, நமது சக்தி பீடம் சேனல் வாயிலாக மேலும் ஒரு புதிய ஜோதிட தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாபராய ஜோதிஷ பீடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேர்களே, இன்றைய பதிவில் நாம் 2023 ஆங்கில வருடப்பிறப்பு இந்த புத்தாண்டிற்கான மிதுனராசி நேர்களுக்கான வருட பலன்களை இந்த பதிவில் பார்க்குறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு பதிவுக்குள்ளே போங்க. மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2023 திகழப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2023 தொடக்கத்திலேயே உங்களுக்கு யோக பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் நல்ல இடத்துல வந்து நல்ல நிலையில் அமையுது. இது ஒரு கூடுதல் சிறப்பு. நம்ம இந்த பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்கள் எந்தெந்த மாதிரி மிதுன ராசிக்கு மிதுன லக்னத்திற்கு புத்தாண்டின் தொடக்கத்தில் அமைந்திருக்கின்றதை பார்த்துருவோம். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன், சுக்கிரன், சூரியன், சந்திரன் போன்ற மாத நாள் கிரகங்களை வந்து நம்ம இங்கே கன்சிடர் பண்ணல. வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது மற்றும் சனி இந்த 4 கிரகங்களை மட்டும்தான் நம்ம இந்த கிரக பயிற்சிகளை ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ணுவோம். காரணம், இந்த கிரகங்கள் தான் மிக மிக முக்கியமான ஒரு வருடம் ஃபுல்லாக நினைச்சிருக்கக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த 4 கிரகங்கள் தான். ஸோ இந்த 4 கிரகங்களோட அமைப்பு கிட்டத்தட்ட 80% பலன்களை அமைச்சிடும். அந்த அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு யோக அதிபதியாக வரக்கூடிய சனீஸ்வரன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமச்சானத்திலிருந்து 9 இடமான பாகியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. இதுவே மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா மிதுன ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருது. காரணம், எல்லா காலங்கள்லையும் யோக கிரகங்கள் யோகஸ்தானங்கள் அமையிறது கூடுதல் சிறப்பு கொடுக்கும். கடந்த 2.5 வருடமா உங்களுக்கு பாகிய அதிபதினு சொல்லக்கூடிய யோகக்காரகனான சனி அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய அவ யோகஸ்தானத்தில் மறைஞ்சார். என்னதான் மகரம் அவருடைய சொந்த வீடாகவே இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம அதிபதிக்கு உண்டான பலன்களையும் சனி 8 இடத்தில் வந்து அஷ்டமத்து சனியாக வந்தால் ஏற்படுத்தக்கூடிய திடீர் மாற்றங்கள் மற்றும் கேடு பலன்களையும் மிதுனராசி நேயர்களுக்கு நிறையவே செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். இந்த வருடம் தொடக்கத்திலேயே ஜனவரி 17 சனி கும்பத்துக்கு பெயர்ச்சி ஆயிடுறாரு. அப்போது இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு இனிமையான ஒரு புத்தாண்டாக இந்த வருடம் அமையுது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாதக அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மீனத்தில் 10 இடத்துல இருந்தாலும் ஏப்ரல் மாதம் போல 11 இடமான லாபஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆயிடுறாரு ராகு கூட. இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். ராகு இந்த வருடத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். இதுவும் சிறப்பான அமைப்பு. கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். இது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. இருந்தாலும் மற்ற வருட கிரகங்கள் சும்மா நல்ல ஒரு பலன்களை கொடுக்குற லெவலில் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ 4 கிரகங்களில் 3 கிரகங்கள் மிகச்சிறந்த நிலையில் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருக்குது. இந்த வருடம் முழுமைக்கும் பெரும்பாலான கிரக இணைவுகள் மிதுன ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த ஜனவரிக்கு மேலே என்ன மாதிரி பலன்கள் நடக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த அஷ்டமத்து சனி வந்து உங்களை ஏதோ ஒரு பெருசாக ஒரு பிரச்சனையில் சிக்க விட்டுச்சு இல்லையா, அது ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது தொழிலில் மிகப்பெரிய மாற்றம், அல்லது பிஸ்னஸில் ஒரு ஏமாற்றம், அவமானம், இந்த மாதிரி, அல்லது குடும்பத்தில் ஒரு பெரிய போராட்டம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே அது ஃபுல்லாகவே ரிலீவ் ஆகிடும். இதுதான் நடக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி விலகி போகும்போது நிச்சயமாக நற்பலன்களை கொடுத்துக்கிட்டு தான் போவார். மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு, குரு பகவான் பாதகத்தை செய்யக்கூடிய குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கார். இது ஒரு சிறந்த அமைப்பு. அப்போது முதல் விஷயம் மிதுனராசினியர்களுக்கு இந்த வருஷத்தில் என்ன பார்க்கணும்னா, ஆரோக்கிய பிரச்சனை கம்ப்ளீட்டாக அட்லீஸ்ட் ஒரு 75-80% ஷார்ட் அவுட் ஆகிடும். உங்களுக்கு கடந்த காலங்களில் கடுமையான ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லை, இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக ஷார்ட் அவுட் ஆகிடும். பல பேருக்கு இந்த வயிற்றுக்கு கீழே குடல், கிட்னி,
மூத்திரப்பை, அதே மாதிரி இந்த யூட்டிரஸ்ன்னு சொல்லக்கூடிய கருப்பை, இந்த மாதிரி இடங்களில் தான் பிரச்சனைகள் இருந்தது. பல நேர்களை என்கிட்ட இந்த மாதிரி யூட்டிரஸ், இந்த பிளாடர், இது சம்மந்தமான கிட்னி, இது சம்மந்தமான பிரச்சனைகளோடு வந்து ஜாதகம் பார்த்தாங்க மிதுன ராசி நேயர்கள் மற்றும் லக்ன நேயர்கள். அவர்கள யாராவது இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு நடந்த பிரச்சனையை கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் உங்களுடைய ரிலீஃப், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்க போகுது இந்த பாக்யஸ்தானத்தில் சனி வரக்கூடிய இந்த காலம்ன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஒரு முக்கியமான பிரச்சனை. அடுத்து பாதக ஸ்தானமான 10ஆம் இடத்துல பாதகாதிபதி குரு இருந்து உங்களுடைய தொழிலில் வளர்ச்சியை கொஞ்சம் தடுத்துக்கிட்டு இருந்தார், முட்டுக்கட்டை போட்டுருந்தார். அப்படியே கூடவே அஷ்டமத்து சனியும் மூன்றாம் பார்வை 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு கொடுத்து தொழிலை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிக்கலாக்கிட்டு இருந்தாங்க. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, வளர்ச்சி இல்லை, சம்பளம் பத்தலை, மரியாதை இல்லை, வேலையே இல்லை. இப்படி பல மிதுனராசினியர்கள் டிசைன் டிசைனாக உங்களுடைய தொழில் சம்மந்தமான பிரச்சனைகளில் சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா. ஸோ தொழில் சம்மந்தமான பிரச்சனைகளில் இருக்கவங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வந்தால் மறக்காமல் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நடந்த காலங்களில் அதையும் இப்போ இந்த வருஷத்தோட தொடக்கத்திலே ஒரு பெரிய சேஞ்ச் தெரியும், அதையும் மாற்றி கொடுத்துருவார். சரி, அடுத்ததாக கடன் பிரச்சனைகளால் மனைவி வாங்கின கடனுக்காக கணவன் அல்லது கணவன் வாங்கின கடனுக்காக மனைவி அல்லது ஃப்ரெண்டு அல்லது சொந்தக்காரங்களுக்காக நீங்கள் அமௌண்ட் ஏதோ கொடுத்து அவங்க கொடுக்க முடியாதனால நீங்கள் கடனாளி ஆனது, வேற ஒருத்தங்கிட்ட வாங்கி கொடுத்தவங்க கொடுக்காதனால நீங்கள் இப்போ கடன் கட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. இப்போது அது இப்போ ரிலீஃப் ஆகிடும் கண்டிப்பாக. ஏதாவது ஒரு வகையில் அந்த கடனை கொடுக்க வேண்டியவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். மற்றபடி தொழில் நிறுவனங்களில் பணத்தை போட்டு பணமும் வராமல் லாபமும் வராமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்க, சிட் ஃபண்ட்ஸில் பணம் போட்டவங்க, உங்களில் பல பேர் இருக்கீங்க, அவங்களுக்கும் இந்த வருடத்தின் முதல்லையே ஒரு இனிமையான ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சிறப்பாக தான் இருக்குது இந்த வருஷம் மிதுன ராசி நேயர்களுக்கு சனியோட அமைப்பு. அடுத்ததாக குரு பகவான் அமைப்பு. குரு இந்த வருடத்தில் முதல் 4 மாதம் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. குரு என்னதான் தொழிலில் சிக்கலை ஏற்படுத்தினாலும் பாதகாதிபதியாக இருந்து தன்னுடைய பார்வையால் உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு பார்வை செலுத்துகிறாரு. இந்த சுகஸ்தானத்திற்கு குருவின் பார்வை ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு மேலே குரு பெயர்ச்சியாகி 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு தன்னுடைய பார்வை செலுத்துகிறாரு. அதுவும் எங்கேருந்து, லாபஸ்தானத்திலிருந்து. கண்டிப்பாக குருவால் பூர்வீக சொத்து, குழந்தைகள் விஷயத்தில் வளர்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, குழந்தைகள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது, முக்கியமான சுபகாரியங்கள் குழந்தைங்களுக்காக நடக்கிறது, இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் கைகூடாமல் காதல் மட்டும் ஒன் சைடாக அல்லது டபுள் சைடாக பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது கண்டிப்பாக இந்த வரக்கூடிய குரு பகவான் ஒரு சுப மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுவும் செப்டம்பருக்கு மேலே அது திருமண லெவலுக்கு போய் பேசுகிற அளவுக்கு கொண்டு போயிடுவார். அதை தவிர ராகுகேதுக்கள் இந்த வருடத்தின் முதல் ஒரு 9 மாதம், 11ஆம் இடத்துல ராகுவும் 5ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை, இருந்தாலும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பகவான் தன்னுடைய சுப பார்வை செலுத்துறதுனால கேதுவின் பிரச்சனை மிக மிக குறைஞ்சிடும். அதே போல் குலதெய்வத்தின் அருள் ஏற்படும், ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும். முன்னோர்கள் வழிபட்டுட்டு வந்த ஏதாவது ஒரு சுவாமி அல்லது கோயிலை நீங்கள் வழிபட்டுட்டு கண்டினியூ பண்ணுற மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அல்லது அவங்க வளர்ச்சி, வேலை கிடைக்காமல் பையன் கஷ்டப்படுறான், கல்யாணம் ஆகாமல் பொண்ணு கஷ்டப்படுறான், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்த மிதுனராசினியர்களுக்கு எல்லாமே இப்போ சால்வ் ஆகிடும். ஸோ இது இந்த 4 வருட கிரகங்களுடைய பொதுவான பலன். துறை ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் மிதுனராசினியர்களுக்கு கல்வி ரொம்ப ரொம்ப அனுகூலமாக தான் இருக்குது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே டிசம்பர் வரைக்கும் அந்த ஒரு 2.5 மாத காலம், அந்த ஒரு 3.5 மாத காலம் கல்வியில் கொஞ்சம் சுரக்கம் ஏற்படும். இருந்தாலும் பயப்பட வேண்டாம், உங்களுடைய கல்வியை குறிக்கக்கூடிய காரக கிரகங்கள் எல்லாமே குரு, புதன் போன்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இது தவிர பள்ளிக்கூடம், கல்லூரி போன்ற இடங்களில் வேலை செய்யக்கூடிய கல்லூரி
பள்ளி போன்ற இடங்களில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அல்லாத நபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நல்ல வளர்ச்சியை இந்த வருடம் முழுமைக்குமே அனுபவிப்பாங்க. அதில் குறைகள் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாத நேயர்களுக்கு நிச்சயமாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த டைமுக்குள்ள குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் கண்டிப்பாக வரும். ஓரளவுக்கு உங்கள் தசா புக்தி சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஜாதகத்தில் ஒரு வாரிசு அமைப்பு கண்டிப்பாக இருக்குதுன்னா நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் இதுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா ஜாதகத்தில் வாரிசு அமைப்பு இல்லாமல் ஏதாவது தோஷத்தில் இருக்கிறாங்கன்னா கோட்சாரம் மட்டும் பலன் தராது. அதனால் புரிஞ்சுக்கணும். ஸோ தொழில் அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். வேலை மாற்றம், இடம் மாற்றம், தொழிலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்பட காத்துக்கிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. வருடம் முழுமைக்குமே தொழிலில் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. கணவன் மனைவியர் உறவுகளில் இருந்த விரிசல் பெருமளவுக்கு குறைஞ்சிரும். பேச்சுவார்த்தைகள் வந்து, பேசுகிற அளவுக்கு வந்து, ஒன்றா வாழ்கிற அளவுக்கு வந்து, பிரிஞ்சிருந்தவங்க சேரக்கூடிய அமைப்பு, பயப்பட வேண்டாம். அடுத்ததாக வெளிநாட்டு பயணம் மற்றும் வெளிநாட்டு படிப்பு. வெளிநாட்டு பயணத்திற்கும் சரி படிப்புக்கும் சரி ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு அந்த 11ஆம் இடத்திற்கு வந்து அமரும்போது நிச்சயமாக நல்ல ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா உயர்கல்வி 5ஆம் இடம், வெளிநாட்டு பயணங்கள் 12ஆம் இடம், மற்றும் அதன் மூலமாக வரக்கூடிய அந்த பொருளாதார லாபம் 11ஆம் இடம். ஸோ இந்த இடத்துக்கு குரு வர்றாரு, வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இது தவிர ஆரோக்கியம், நான் முன்னாடி சொன்னேன் பல விதமான ஆரோக்கிய பிரச்சனைகள் அஷ்டமத்து சனியிலிருந்து உங்களை ஒரு பயம் காட்டியிருக்கும். அந்த பயம் இப்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு 80% போயிடும். சரிங்களா, பயப்பட வேண்டாம். ஸோ ஆரோக்கியமும் இந்த வருடம் முழுக்கவே நல்லாயிருக்கு. செப்டம்பருக்கு மேலே சுகஸ்தானத்துக்கு கேது வர்றதுனால அப்போது அந்த செப்டம்பருக்கு மேல் 2வது பாதி செப்டம்பருக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மனக்குழப்பம், ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் பெரிய அளவு பயம் பாதிப்புன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, பயப்பட வேண்டாம். இந்த மாதம், அதாவது இந்த 2023ஆம் ஆண்டு முழுமைக்குமே பிற அமைப்புகள்னு சொல்லக்கூடிய, அதாவது ஜோடி தம்பதியினருடைய அந்த வாழ்க்கை, அவங்க புதுசாக கல்யாணமானவங்களுடைய வளர்ச்சி, பார்ட்னர்ஷிப்பில் தொழில் போட்டுருவங்களோட அந்த பணம் போட்டிருக்கவங்களோட நிலை, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்றம்தான் அடையும். ஸோ பயப்பட வேண்டாம். மற்றபடி எல்லா அமைப்புகளும் இந்த வருடம் முழுமைக்கும் மிதுனத்திற்கு பெரிய அளவு பாதிப்புன்னு சொல்லாமல் சாதகமான அமைப்பில் தான் இருக்குது. ஸோ மிதுனத்திற்கு இந்த வருடம் மிக முக்கியமான வளர்ச்சிகளையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வருடமாகவே இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நேயர்கள் உங்களுடைய அரசியல் வளர்ச்சியில் நிச்சயமாக புதிய பரிமாணங்களை பார்க்கலாம். கலைத்துறை, சினிமா மற்றும் இந்த ஆர்ட்ஸ், மியூசிக், இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்களுக்கும் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டுன்றதில் மாற்று கருத்தில்லை நேயர்கள். இந்த வருடம் முழுமைக்கும் நற்பலன்களை நீங்கள் கண்டினியூஸாக அடையிறதுக்கு வராக பெருமாள் மற்றும் வராகி அம்மனை வழிபடலாம். அனுகூலமான எண்கள் இந்த வருடத்திற்கு 5, 6, இதன் கூட்டுத்தொகை அதாவது 14, 15, 23, 24 போன்ற எண்கள் பயன் தரும். ராசியான் நிறம் பச்சை, வெளிர்பச்சை. அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு மற்றும் தெற்கு. நேர்களே, இந்த பதிவில் பல விதமான பிரச்சனைகளை நான் சொல்லி அதில் மாற்றம் ஏற்படும்னு சொன்னேன். உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருந்தால் நிச்சயமாக மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. சரியா, அப்போ உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரிய தொடர்ந்திருந்தாலும் அந்த மாற்றங்களையும் போடுங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது, ஆனால் இப்போ இது மாறிடுச்சு, இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வாய்ப்பு, அதையும் நீங்கள் போடுங்க. அப்போ தான் அந்த பாசிட்டிவிட்டி வர ஆரம்பிச்சிருச்சுன்றது நம்ம மக்களுக்கு தெரியும். சரிங்களா, சரி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் தசபுக்தி மற்றும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். துல்லியமான முறையில் கணித்து உங்களுக்கு பலன்களை நாங்கள் தருகிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோல் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.